ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 7ல டே 8க்கான வீடியோ. ஒரு வாரம் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, வெரி குட். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நம்ம லாக்டவுனுக்காக 2 வீக்ஸ் சேலஞ்ச் நம்ம எடுத்திருந்தோம், டீடாக்ஸ் லைஃப் ஸ்டைல் சேலஞ்ச். அந்த டீடாக்ஸ் லைஃப் ஸ்டைலுக்காக உங்களுக்கு போன வாரம் ஒரு 5 டிப்ஸ், 5 ரூல்ஸ் சொல்லியிருந்தேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்க வெரி குட், இதை அப்படியே இன்னும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த வாரம் இன்னும் சில எக்ஸ்ட்ரா வர்டான ரூல்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை ரூல்ஸ்னு எடுத்துக்கலாம், டிப்ஸ்னு எடுத்துக்கலாம். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து டீடாக்ஸ் லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம ரொம்ப கிளீனான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ரூல்ஸ். ஸோ முதல் ரூல் என்ன அப்படின்னு பார்ப்போங்க. முதல் ரூல் வந்து, இவ்வளோ நேரம் நீங்கள் 20 மினிட்ஸ் தான் நடந்தீங்க அப்படின்னா போன வாரம், இந்த வாரத்துலேருந்து மினிமம் 5000 ஸ்டெப்ஸ் அது நடக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் 10,000 ஸ்டெப்ஸ் அதை உடனே ஒரே நாளில் ரீச் பண்ண முடியாது. பட் நீங்கள் ட்ரை பண்ணி 5000 ஸ்டெப்ஸ் அது ஃபஸ்ட்டு நடக்க ஆரம்பிங்க. இந்த 5000 ஸ்டெப்ஸை உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் நடக்கலாம், டெரஸில் நடக்கலாம், எங்கே வேணாலும் நடக்கலாம். இப்போ வீட்டுக்குள்ளே தான் நடந்தாகணும் லாக்டவுனில். ஸோ அதனால் வீட்டுக்குள்ளேயே நடந்தே நீங்கள் கண்டிப்பாக 5000 ஸ்டெப்ஸை ரீச் பண்ணிடலாம். அதுதான் முதல் விஷயம். ஸோ முதல் ரூல் வந்து வாக் அட்லீஸ்ட் 5000 ஸ்டெப்ஸ். ரெண்டாவது விஷயம் வந்து, உங்களுக்கு போன வாரம் ஒரு பங்கு ரைஸை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த வாரம் என்ன பண்ண போறீங்கன்னா, மில்லட்ஸ் திணை உணவுகள், அதாவது சாமை, வரகு, குதிரைவாளி, இந்த மாதிரி எந்த அரிசி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அரிசியை சமைச்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையிலேயே அது ஈஸியாக கிடைக்கும். கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க, நிறைய பேக்கெட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ முதல்ல கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு இந்த திணை அரிசியெல்லாம் கிடைக்கும், அது சிறுதானிய அரிசிலாம் கிடைக்காதுன்றவங்க என்ன பண்ணுங்கன்னா, ப்ரௌன் ரைஸ் இல்லைனா குனோவா அதெல்லாம் கிடைக்கும், அதாவது செகப்பரிசி அதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி அரிசி ட்ரை பண்ணி பாருங்க. எதுக்காகனா, நம்ம நார்மலாக இருக்கிற அரிசிக்கும் இந்த அரிசியும் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அரிசி மெலீஸாக நீட்டாக இருக்கும் வெள்ளை அரிசி, பட் இந்த அரிசி கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஏன்னா இதில் ஃபைபர் நிறைய இருக்குது, அதில் ஃபைபர் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபைபர் நிறைய இருக்கிற உணவுகளை நம்ம சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு நல்லபடியாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு நாள் வெள்ளை அரிசி சாப்பிட்றீங்கன்னா ஒரு நாள் வரகரிசி சாப்பிடுங்க, ஒரு நாள் சாமரிசி சாப்பிடுங்க. இல்ல பொங்கல்ல வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வரகரிசியில பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். நான் செஞ்சிருக்கேன். சோ அந்த மாதிரி டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. மில்லட்ஸ் உங்களோட டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸ்ல கொண்டு வாங்க. சோ நான் நார்மலா இட்லி தோசை சுடுறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், இப்போ தோசை மாவு கொஞ்சமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணலாம். ராகி மாவு இருக்கு இல்லையா, ராகி மாவை கலந்துட்டு வெங்காயம்லாம் அரிஞ்சு போட்டுட்டு ராகி தோசையாக நீங்கள் சுட்டுடலாம். அதை தான் நான் நிறைய டைம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி மில்லட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட டயட்டில் கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து மூணாவது விஷயம் வந்து, பேக்கேஜ் ஃபுட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. எப்படி போன வாரம் நான் வெள்ளையாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ண சொன்னோம், அந்த மாதிரி இந்த வாரத்துலேருந்து பேக்கெட்டில் அடைச்சி வர உணவுகளை ஃபுல்லாக டோட்டலாக அவாய்ட் பண்ணுறேங்க. வீட்டில் யார் வேணாலும் வாங்கி சாப்பிட்டோம், பட் நீங்கள் அதை சாப்பிடாதீங்க. சும்மா வேணால் டேஸ்ட்டுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, பட் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது வெயிட் லாஸை இன்னுமே உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணும். ஏன்னா அதில் இருக்கிற ப்ராசஸ் ஃபுட்டுன்றதே அதில் வர கெமிக்கல்ஸ் முக்கியமான ரீசன். இன்னொன்று வந்து சுகர் ஆட் பண்ணுவாங்க, சால்ட் நிறையவா இருக்கும். நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு சாப்பிட்றதே பரவாயில்ல, பட் இந்த மாதிரி சிப்ஸ் பேக்கெட் வாங்கி சாப்பிடும்போது அதில் அடிஷ்னலாக டேஸ்டியாக இருக்கணுன்றதுக்காக நிறைய ஆட் பண்ணுவாங்க. எம்எஸ்ஜி அப்படின்ற ஒரு கண்டென்ட் அது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், அது வந்து வெயிட் லாஸ் ரொம்ப தடை பண்ணும். ஸோ தயவு செஞ்சு பேக்கேஜில் அடைச்சி வர எந்த உணவுமே வாங்கி சாப்பிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே எல்லா ஸ்நாக்ஸும் தயார் பண்ணுங்க. ஓகே, நான் வீட்டில் தான் ஸ்நாக்ஸ் செய்கிறேன், ஆனால் நான் என்ன பண்ணுறது, அது அடுத்த டிப் வருது கேளுங்க. ஸோ அடுத்த டிப் என்னன்னா, வீட்டில் பஜ்ஜி, போண்டா, வடை எல்லாமே இப்போ சுட ஆரம்பிச்சிருப்போம். ஏன்னா எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களா வாய் நம்ம நம்மன் இருக்கே, ஏதாவது நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்குமே, ஏதாவது ஒன்று பொறிச்சு கொடு அப்படின்னு சொல்லி வீட்டில் நம்மளை பிடுங்கி எடுப்பாங்க. ஸோ நாமளும் வேறு வழி இல்லாமல் செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். செய்யும்போது நாமளும் 2-3 எடுத்து சாப்பிட்ருவோம், அவாய்ட் பண்ண முடியாதுல. நல்ல மொறுமொறுன்னு வடை சூடாக இருக்கும்போது அதை சாப்பிடாமல் எப்படி இருக்கிறது? ஸோ அதுக்கு ஒரு டிப் என்னன்னா, நீங்க எண்ணிக்கலாம் சாயந்தரம் ஆயிலியான இந்த வடை, பஜ்ஜி, போண்டா இல்ல எந்த ஸ்நாக் வேணாலும் ஆயில்ல போட்டு எடுத்து செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா அன்னைக்கு நைட்டு டின்னரை கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அந்த கேலரிஸ் அதிகமாகிறதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம். ஸோ அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் குடமிளகா பஜ்ஜி செஞ்சோம். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு 3 பஜ்ஜி சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிடவே இல்லை, டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு பசியே எடுக்கல, ஒன்றுமே தெரியல. ஏன்னா 3 சாப்பிட்டோம் இல்லையா, 3 மிளகா பஜ்ஜி சாப்பிட்டோன்னே எனக்கு பெருசாக பசி எடுக்கல, தண்ணி குடிச்சிட்டு தூங்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்னைக்காவது நீங்கள் ஈவினிங்கில் ஆயிலி ஸ்நாக்ஸ் செய்கிறீங்கன்னா அன்னைக்கு நைட்டு டின்னரே சாப்பிடாதீங்க. அப்போ உங்களோட
கேலரிஸ் கொஞ்சம் மெயின்டைன் ஆயிடும். ஓகேங்களா? அஞ்சாவது விஷயம் வந்து நீங்க இப்ப உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு எழுந்து நடங்க. ஆமா, முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவா இருங்க. நம்ம வாக்கிங் பண்றோம், நம்ம எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்றதுக்காக உட்காந்துட்டே இருக்கவே கூடாது. நிறைய பெண்கள்கிட்ட இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் நாள் ஃபுல்லா வீட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கேன், அப்புறம் நான் எதுக்கு வாக்கிங் போகணும் அப்படின்னு ஒரு தனி கேள்வி வேற கேட்பாங்க. பட் உண்மையாவே உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னா நம்ம டெய்லி செய்யற ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராவா நாம சில விஷயங்கள் செஞ்சாதான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவா இருங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் டிப்பா உங்களுக்கு 5000 ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தேன். பட் அது இல்லாம எப்பயுமே வீட்டுக்குள்ள ஆக்டிவா சுத்திக்கிட்டே இருங்க. டிவி பார்க்கும்போது நடங்க, அதுக்கப்புறம் மொபைல் பார்க்கும்போது நடங்க. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காராதீங்க. அதை விட நல்ல விஷயம், இப்ப பசங்க இருக்காங்க, பசங்களோட பால் போட்டு விளையாடுங்க, டென்னிஸ் விளையாடுங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து தட்டு வச்சுக்கோங்க, ரெண்டு அட்டை பிளேட் வச்சுட்டு பால தட்டி தட்டி விளையாடுங்க, டென்னிஸ் மாதிரி. அந்த மாதிரி புது கேம் கத்துக்கோங்க. எனக்குலாம் டென்னிஸே சுத்தமா தெரியாது. இந்த லீவ்ல தான் நான் சிவானி கூட விளையாடி கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேமோ இல்லை ஆக்டிவிட்டியோ செஞ்சுக்கிட்டே இருங்க. சும்மாவே வீட்டில் உட்காராதீங்க. முக்கியமாக படம் பார்க்கும்போது 2.5 மணி நேரம் இருக்குல்ல, அந்த 2.5 மணி நேரமும் சோஃபாவில் உட்காந்தா நம்ம எழுந்துக்கிறதே இல்லை. அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க. எழுந்து எழுந்து நடந்துட்டே இருங்க, கீழே உட்காருங்க, ஆக்டிவாக இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆக்டிவாக உங்கள் உடம்பு வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த 5 டிப்ஸ். நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நான் போன வாரம் ஒரு 5 டிப் கொடுத்துருந்தேன், இந்த வாரம் ஒரு 5 டிப் கொடுத்துருக்கேன். மொத்தம் சேர்த்து 10 டிப்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பேப்பரில் எழுதி ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கோங்க. எங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இடமோ இல்லை கண்ணாடி பக்கத்துலேயோ ஒட்டி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் அதை பார்க்குறோமோ அப்போல்லாம் அதை செய்யணும்னு தோணும். ஸோ அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக எழுதி ஒட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வாரம் இந்த 5 டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். போன வார டிப்ஸோடு சேர்த்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நாம் ஈஸியாக எடையை குறைச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.